ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தின் இளம் பிறை போழும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாதா, எனக்குள்ளே ஒரு நிம்மதி பெருகாதா, எத்தனையோ உபாதைகள் இருக்குது, இதுலேருந்து நான் வெளியில் வர மாட்டேன்னா, இந்த நோய் நொடி தீர்ந்தால் நல்லா இருக்குமே, ஒரு பெரிய அதிசயம் நடந்தால் நன்னா இருக்குமே, இப்படியெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய நம்மளுக்கு இறைவனால் நிச்சயமாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஓட்டும் வரையில் இந்த ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்துன்னு இருக்கோம். நிறையா பேர் நம்மளுடைய சத்சங்கத்தில் கலந்து கிட்டத்தட்ட பார்த்துட்டோம்னா இப்போ 200 பேர் 300 பேர் வெயிட்டிங்கில் இருந்துருக்காங்க சத்சங்கக்கு. அந்த பேரை பதிவு பண்ணி இந்த சத்சங்கத்தின் மூலமாக மாணவர்களாக சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜோதிஷ சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம், யோக சாஸ்திரம் போன்ற சாஸ்திரங்களை கற்றுக்கொள்கின்றனர் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ நம்ம மாணவர்கள் பார்த்துட்டோம்னா எல்லா ஊர்கள்லேயும் உட்காந்து ஜோதிட சம்பந்தமான விஷயங்களும் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கீழே இருக்கக்கூடிய நம்பரில் நம்ம பார்ப்போம். சரி, இன்றைக்கி பார்த்துட்டோம்னா நேற்றைய தினத்தில் நான் கேட்ட ஆன்மீக கேள்வி, ராசி கட்டம் இருக்குது, நவாம்ச கட்டம் இருக்குது. ஜோதிட ரீதியாக ராசி கட்டம் நமக்கு தெரியும், அதாவது ராசி கட்டத்தை வச்சு ஜாதகர் வந்து பலன்களை சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த நவாம்ச கட்டம் என்றது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தை பற்றி நம்ம ராசி கட்டத்தில் பார்க்க முடியும். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கட்டம், அதாவது பாவம்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நவாம்சம் அப்படிங்கிறதுனா இந்த நவகிரகத்துடைய அம்சங்கள் தான் நவாம்சம் சொல்கிறது. இந்த நவகிரகம் வந்து என்ன ஸ்ட்ரென்த்தில் இருக்குது, இந்த நவகிரகங்கள் வந்து என்ன பலம் கொண்டதாக இருக்குது, இது பலம் இருக்கா பலவீனம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் இந்த நவாம்சம்னு சொல்லக்கூடிய அற்புதமான இந்த விஷயத்தை நம்ம கொண்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ராசி கட்டத்தை வச்சு நம்ம ஒரு பலன் சொல்கிறோம், இன்னும் உறுதி ஏற்படுத்துறதுக்காக நவாம்சங்கிற கட்டத்தை வந்து பலன் சொல்லுவோம். பல பேர் பல அஸ்ட்ராலஜர் பல விதங்களில் இதை எடுத்துப்பாங்க, அதே மாதிரி பல விதங்களில் பலன்களை சொல்லுவாங்க. ஆக இந்த ராசி கட்டத்தினுடைய கிரகத்தினுடைய பலம், அது மட்டும் இல்லை அது என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கிறது, எந்த பாதத்தில் இருக்கிறதுங்கிறத நவாம்ச கட்டத்தின் மூலமாக ரொம்ப அழகாக தெரிய முடியும். இதுதான் நேற்றைய தினத்தில் நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தோனே. ஐந்து கரத்தனை பிள்ளையாருக்கு ஐந்து கரத்தனை, கரம்னா கைகள், ஐந்து கரத்தனைன்னு ஏன் வந்தது? இது நம்ம யூடியூப்பில் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் ஒரு குட்டி ஸ்டோரி. பொதுவாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொல்லால் சில காரியங்கள் நடக்கும்போது நமக்கு அப்போதைக்கு தெரியாது, பின்னாடி தான் அது புரிய வரும்னு சொல்லுவாங்க. அப்போ ஏற்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் ஒரு மனைவி வந்து எப்போ பார்த்தாலும் பூஜை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிறத பண்ணிகிட்டே இருந்தாலாம். அப்போ கணவர் வீட்டுக்கு வருவார், எப்போ பார்த்தாலும் நீ பூஜை தான் பண்ணிகிட்டு இருக்க, என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டே இருக்காராம். எனக்கு நிம்மதியே இல்லை இந்த வீட்டில், எப்போ பார்த்தாலும் பூஜை பண்ணுற பூஜை பண்ணுற, ஆஃபீஸில் வேறு டென்ஷன் 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 சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாராம். அப்போ இந்த மனைவி சொன்னாராம், இல்லைங்க நான் வந்து நம்ம குடும்பத்துக்காக, என்ன குடும்பத்துக்காக பண்ணுறேன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார், புரிஞ்சுக்கவே இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணுறார், அப்படியே ஆஃபீஸுக்கு போயிட்டுருக்கார். போனதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ப்ரமோஷன் கிடச்சிருச்சு, ஒரே சந்தோஷம். ப்ரமோஷன் கிடச்சோன்னா மனைவி வீட்டுக்கு வந்தோடனே, ஏ எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருத்துல, அப்படியா நம்ம பக்கத்து கோயில் அபிஷேகம் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு நிமிஷம் வந்தேன்னா தட்டுன்னு திருப்பி ஒரு கோபப்படுறார், நான் ப்ரமோஷன் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறேன் நீ என்ன கோயிலுக்கு வரலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்று, இல்லை வாங்க உங்களுக்காக தான் நீங்கள் வந்தேன்னா சௌரியமாக இருக்கும், இத்தனை நாள் நீங்கள் வரவே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போனோடனே அந்த அர்ச்சகர் இவங்களை பார்க்குறாங்க. பார்த்தோடனே அந்த அர்ச்சகர்கிட்ட சொல்கிறா, இதுதான் எங்கள் வீட்டுக்கார் அப்படின்னு அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே அர்ச்சகர் பாட்டுக்கு அபிஷேகமெல்லாம் முடித்தோடனே இவங்ககிட்ட தட்டத்தை கொடுத்து பேர் அர்ச்சனை கேட்குறதுக்காக வந்திருக்காங்க. இவர் பேரை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அர்ச்சகரே என்ன பண்ணுறாரு, இவருடைய நட்சத்திரம் பேரை சொல்கிறாங்க. பேரை சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா மனைவியோட பேரை சொல்ல வர்றார், அவர் அப்படியே திரும்பி போயிட்டார். அப்போது அவர்கிட்ட திருப்பி அர்ச்சகர்கிட்ட கூப்பிட்டு, என்னங்க என் பேர் சொன்னீங்க மனைவி பேர் சொல்லையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வந்துட்ருக்காங்க, 4 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு நாள் தவறாது வருவாங்க, உங்கள் பேரில் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, உங்களுடைய உத்தியோகத்துக்கு மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சிரமப்படுறாரு, அவர் நிச்சயமாக அடுத்த நிலைக்கு வரணும், அவருடைய போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லி தினம் தினம் வேண்டிப்பாங்க, நானும் பார்த்துட்டேன்,
அடி பிரதட்சணம் ஒவ்வொரு அடியாக வச்சு பிரதட்சணம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாத சாப்பிடாத விரதம் இருந்து உங்களுக்காக வேண்டிப்பாங்க. ராகு கால பூஜை பண்ணுவாங்க. வர சுமாசினிகளுக்கெல்லாம் ஜாக்கெட் பிட்டு கொடுத்து அவ காலில் எல்லாம் நமஸ்காரம் வாங்குவா. அவளுடைய பேரை நானே ஒரு தடவை உங்கள் பேர் சொல்கிறேன், வேண்டாம் அவர் நன்னா இருந்தால் நாங்கள் நன்னா இருப்போம்னு சொல்லி அவள் எப்போ பார்த்தாலும் உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுவாள். அதனால் உங்கள் பேரே எனக்கு மனப்பாடமாயிடுது அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ போஸ்டிங் கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே உடனே அபிஷேகத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா. அவள் விரதம் இருந்து நானே சொல்லியிருக்கேன், அம்மா உடம்பு முடியாமல் போயிடுமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் கடுமையாக இருந்து ஜெபித்து வழிபட்டா அதோடைய பலன்கள் உங்களுக்கு பாருங்கள். போஸ்டிங் கிடச்சிச்சுன்னு சொன்னோடனே ஒரு கண்ணில் ஃபுல்லாக தண்ணி, மனசார அந்த சுவாமியை வேண்டார். வேண்டினதுக்கப்புறம் அவரும் பிரதட்சிணம் பண்ணி முடிச்சோடனே வீட்டுக்கு வந்து சொல்கிறார், என்னை மன்னிச்சிடு, நான் வந்து உன்னை என்னமோ நினச்சிட்டேன், நான் இத்தனை நாள் வந்து நீ கும்பிடுற சுவாமி கும்பிடுற அப்படின்னு நினச்சிட்டேன், ஆனால் இத்தனை நாள் நீ எனக்காக வேண்டியிருக்க, எனக்குரிய ஒரு பலத்தை கொடுக்கறதுக்காக நீ இத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கேன்னு இன்னொருத்தர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது நான் உன்னை புரிஞ்சுக்கலை, இனிமே இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன், நீ நிச்சயமாக உனக்கு வழிகாட்டுதலாக இருக்கேன்னு சொன்னேன். இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் அப்போது நடக்கும்போது நமக்கு தெரியாது புரியாது. நிறையா பேர் பார்த்துட்டேன்னா எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காவ, எப்போ பார்த்தாலும் என்னை தொல்லை கொடுத்துட்டே இருக்கா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் பாசம் இல்லையே தான் தொந்தரவு கொடுக்கவே மாட்டா இல்லையா. இந்த மாதிரி நிறையா கணவர் மனைவிக்கோ மனைவி கணவருக்கோ நிறையா விஷயங்கள் ஏற்பட்டிருக்கோம், நம்மளும் தப்பு பண்ணி நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், கோவப்பட்டு பேசியிருப்போம் இல்லையா. அதை மறந்துட்டு ஒற்றுமையாக இருக்கும்பொழுது இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இது போன்ற விஷயங்கள் நிறையா பேர்த்துட்டு நடக்கும். அது மாற்றங்களை எதிர்பார்த்து இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 20/8/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 4 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். இன்றைய திதி பிரதமை காலை 6:56 வரை. பின்பு விதியை சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா ராஜீவ்காந்திஜியோட பிறந்த தினம். இன்றைக்கி எத்தனையோ பேர் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறா இருந்துட்டுருப்பா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறா இருந்திருப்பா. அவள் அத்தனை பேருக்கும் புது யுகம் ராசி பலன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம், சுக்கர பகவானுடைய நட்சத்திரமா, இந்த நட்சத்திரத்தன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்கிறது உண்டு. சரி, இன்றைய தினத்தில் 12 ராசிகள் இருக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகின்னு 3 நட்சத்திரங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆக இன்னைக்கு பார்த்துட்டோம்னா சிறு பிரயாணம் தூர பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில், இன்னும் நிறையா தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுண்டா அது இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்கும், நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்கள் ரொம்ப நாள் பேசாதவா இன்றைக்கி பேசுகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும், ரொம்ப முடியாத வாழ்க்கை ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளானதாகவும் இருந்திருக்கும். யாருக்காக ஹெல்ப் வேணுமா உடனே போய் ஹெல்ப் பண்ணுறது, அவளுக்கு ஏதாவது தேவையாக உடனே அதை பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. சில காரியங்கள்லாம் நம்ம எதிர்பார்த்தது தடைகள் ஆச்சுன்னா அந்த தடைகள் போகிறதுக்குண்டான முயற்சிகள், நீ அடுத்தது வெற்றி ஆகணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுப்பேன், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா செடி கொடிகள்லாம் வச்சுருக்கும்போது கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நான் நினைத்த காரியங்கள்லாம் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாது ஒரு விஷயத்தை சிந்தித்து அந்த சிந்தித்த செயல்கள்லேயே அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்து என்ன ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இது வரைக்கும் பார்த்துட்டேன்னா வீடு வாகனங்கள் வாங்காதவா, வீடு வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து இருந்துகிட்டே இருக்கும். திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தாயார் வழியில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அல்லது பொருளாதாரங்கள் கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். சில நேரங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள் கொஞ்ச நேரத்தில் அது தீரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பண விஷயமாக இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்த்துடுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் மிதுனராசி நேயர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா சகோதர சகோதரிகளெல்லாம் ரொம்ப பாசம் வச்சுருக்குவா, ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்குவா, அவளுக்காக ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அவளுடைய படிப்புக்காக, வேலைக்காக, திருமணத்துக்காக,
இதுபோன்ற பல்வேறு விஷயங்களை மனசில் எடுத்துட்டு அதை பற்றி நீங்கள் செயல்படுத்தக்கூடியதாக இன்றைய தினம் அமையக்கூடியதாக இருக்கும். சில கோவிச்சுண்ட விஷயங்கள்லாம் அவளை பற்றி தெரிஞ்சுட்டு ஆஹா தப்பாக கோவிச்சுண்டமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள், யாரேனும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் அதை தெரிஞ்சவா மூலமாக அதை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது. சிறு பிரயாணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்குது. சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. அவசரப்பட்டு அந்த காரியத்தை பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. நம்மக்கிட்ட ஏதேனும் ஒரு விஷயங்கள் இருக்குது, இதிலே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜெயிச்சிட்ட விஷயத்தை வைத்து மற்றவங்ககிட்ட பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதுமாரி பணம் காசு சம்மந்தமான விஷயங்களை வீட்டில் இருக்கிறவாளை தவிர மற்றவங்ககிட்ட பேசக்கூடாது. பணம் காசு எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது கம்மியாக எடுத்துகிட்டு போகணும். அதிகமான காஸ்ட்லியான பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, விடாத முயற்சி நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பண வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். இத்தனை நாள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா அது, நம்ம ஒரு கை தட்டினா எத்தனை நாள் தான் ஓசை வர்றது, நம்மளே இப்படி படாபாடுபட்டுருக்குமே, ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் வராதா, நமக்குன்னு ஒரு நிம்மதிகள் கிடைக்காதா, இந்த சண்டைகள் இந்த பிரச்சனைகள்லேருந்து தீராதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்து தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு மனுஷனை என்கரேஜ் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் நல்லா நெக்ஸ்ட் லெவலுக்கு வருவா. நம்மளே என்கரேஜ் பண்ணி நம்மளே ஜெயிச்சு நம்மளே எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சரி இருக்கட்டும், இறைவன் நம்ம படைப்பை இப்படி வச்சு விட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட சமாதானத்தோட போவேன். இன்றைய தினத்தில் கடை வச்சுட்டு இருக்கிறவா, ஏதேனும் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக செயல் செய்யக்கூடக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். டிராயிங் ஆகட்டும் சரி, ஆர்ட்ஸ் ஆகட்டும் சரி, அதே மாதிரி பாட்டாகட்டும் சரி, சங்கீதமாகட்டும் சரி, புதிய தொழில் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணணும், எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றா ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய வழிபாட்டு முறைகளில் சில காரியங்கள்லாம் உங்களுக்கு நிமித்தமாக தோணும். கனவுகள் பலிதமாகக்கூடியதாக இருந்துருக்கும். கல்யாணம் ஆகாதவளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையாக புரியும். சில விடாத பிரச்சனைகள் இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உயர்ந்த சிந்தனைகள் நிறையா தோணும். இந்த தினத்தில் பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்தை எடுத்தோம், நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம பண்ண முடியும், ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நிறைய குழப்பமான விஷயங்கள்லாம் எடுத்து அதை சிந்திப்பல், இதை இப்படி பண்ணால் சரியாக வருமா, இப்படி பண்ணால் சரியாக வருமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி யோசிப்பல். ஜோதிடத்தின் மேல் ஆர்வங்கள் வரும், தெய்வ வழிபாட்டின் மேல் ஆர்வங்கள் வரும். ஒரு திட்டம் திட்டி அதற்கான செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய காரியங்கள் பார்த்துட்டோம்னா சாணக்கியத்தனத்தோடு நம்ம செயல்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். எப்படி பேசி இந்த காரியத்தை சாதிக்கிறதுங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதான். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சிறு சிறு விஷயங்களை பற்றி யோசித்து அந்த சிறு சிறு விஷயங்களை எப்படி சரி பண்ணுறது, அதாவது இவாளுக்கும் பிரச்சனை இவாளுக்கும் பிரச்சனை, நம்ம அவட்ட பேசுகிறோம், பேசி எப்படி ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படுத்துவேல். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிம்மதியாக ஒரு சில காரியத்தை பண்ணும்போது ஏதேனும் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு, ஐயோ என்னப்பா இப்படி தொல்லை கொடுத்துட்டு இருக்காளே, நம்ம இப்போ தான் ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டுருக்கோங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துட்டுருக்கோம். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா எல்லாமே கூடி வரும். நீங்கள் இத்தனை நாள் பொறுத்த விஷயங்கள்லாம் இனிமேல் ஒவ்வொன்றா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா இருந்துருக்கும். நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை செய்து முடிப்பீர்கள். மனசில் நிம்மதியான ஒரு விஷயங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எண்ணங்கள் பலிதம் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். பிஸ்னஸில் ஒவ்வொரு படியாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சொந்த பந்தங்கள்லேயும் சரி உங்களுக்கும் சரி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில விஷயங்கள் பணத்தில் கவனம் என்பது தேவை. ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்குறீர்கள், ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு ஏற்றுக்கொள்கிறீர்கள், அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, ரொம்ப கவனமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது விடாது யோசித்து
எப்படி பண்ண யாருக்கும் பிரச்சனை வரப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனையில செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் எல்லாம் மனசில் தோணின்னு இருக்கும். நிறைய கௌரவ பட்டம் வாங்கக்கூடிய வாளுக்கு இந்த தினத்தில் பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நான் நிறையா படிக்கணும், பிஹெச்டி பண்ணணும், இன்னும் நல்லா படித்து டாக்டரேட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிப்பு விஷயங்களில் எந்த காலேஜ் நினைக்கிறாலோ அது கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். சில நேரம் பார்த்துட்டேன்னா படிப்பில் தடையானவா கூட திருப்பி படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். குடும்பத்தில் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்குள்ளானதாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான N9 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. தனுராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயத்தை மனசில் வச்சுருப்பேன். ஐயோ இந்த காலகட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னும் நான் நிறைய முயற்சி பண்ணியிருப்பேன், நிறைய இதை வந்து ஜெயிச்சிருப்பேன், அப்படி கிடையாது. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கோம். இனி அடுத்தது முயற்சி பண்ணோம்னா நிச்சயம் நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு இருக்கிறவா, மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரும். ஒரு இடத்துலேருந்து வேலையை நிறுத்திட்டான், நெக்ஸ்ட் இடத்துல வேலையை பற்றி யோசிக்கல, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் மேலே நிறைய விஷயங்களில் நம்பிக்கை கொண்டு இந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக எடுத்து பண்ணக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. தனுராசி என்பர்கள் ரொம்ப நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். இடம் வீடு சம்பந்தமாக வாகனம் சம்பந்தமாக இருந்த தொல்லைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடிருக்குவா, கல்யாண நாள் கொண்டாடிட்டுருக்கா, இன்னைக்கு மறக்கவே முடியாது சார் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறவளுக்கு பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் இருக்குது. வீட்டில் ஏதேனும் பிராணிகள் வாங்கக்கூடியதாகவும் இந்த பிராணிகள் வளர்த்துறவாள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையாட்கள் நம்ம வச்சுட்டோம், ஆனால் நமக்கு பின்னாடி போய் பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவிட்ட நட்சத்திரத்திற்குவாக்கு நிறையா தோணும். இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரத்திற்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாட்டினும் முக்கியமான விஷயத்தை பற்றி உரையாடுறது தப்பு. உங்களை பற்றி மற்றவா பேசினான்னு இன்னொருத்தர் சொல்லும்போது அதை காதலையே வாங்காதீங்க, ஏன்னா சிலப்போ அது இல்லாத விஷயங்களை கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கும். மகரராசி என்பர்களுக்கு கலைத்துறையில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவளுக்கு நல்ல அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு விசேஷ பழங்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேர்களே, நிறைய விஷயங்களில் பல பேர் பல விதத்தில் பேசினாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக இருந்துட்டுருப்பேன். புது புது ஐடியாஸ் எல்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு இன்றைக்கி பேசும்பொழுது கவனம் என்பது தேவை. தவறு ஏதாவது பேசினா மற்றதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்ச நேரம் தனிமையாக உட்காந்து யோசிப்பல் சே ஏன் இப்படி இருந்துட்டு இருக்காங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். யாரும் உதவிகள் கேட்டால் தாராளமாக பண்ணலாம், ஆனால் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. விடாத ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதில் பிடிவாதம் பிடிச்சி பெத்தவாழ்கிட்ட கோவித்துக்கிறத விட அந்த காரியத்தில் அவள் சொல்கிறது சரியா இல்லையான்னு 1-4 முறை பார்த்து கொண்டு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாள். திருமணம் நடக்காத வாழ்க்கை திருமண காரியத்தை பற்றி பேசும் பொழுது கோவித்து கொள்வது பெற்றவங்களுக்கு எதிர்த்து பேசுகிறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசினியர்களே, விவேகமான சிந்தனை பல வேரங்களில் பார்த்துட்டேன்னா நம்மளே நம்மளை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும். வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்மளுக்கு ஒரு காரியத்தை பிடிச்சி அதை வந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும். பேச்சு திறமையை நீங்களே வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். ஒரு விஷயத்தை பேசி அந்த காரியத்தை சரி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருக்குது. பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் பற்றிய சிந்தனை இன்றைய தினத்தில் தோணக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. மீனராசி என்பர்கள் எனக்கு கஷ்டம் இருக்குது கஷ்டம் இருக்குன்னு சொல்லின்னு இருந்தால் தான் அந்த சொல்லில் தான் கஷ்டங்கள் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டியதில்லை, கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக வரும், முன்னேற்றங்கள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் என்ன பார்க்க போகிறோம். 22ஆம் தேதி வரக்கூடிய பிள்ளையார் சதுர்த்தி. பிள்ளையாரை பற்றி பேசணும்னா சார் ஒரு ஆன்மீக தகவல் பத்தாது சார், எத்தனை பேர் நினச்சிருப்பேன், நானும் அதுதான் நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி, இன்றைக்கி 1 பாகம், நாளைக்கு 2, நாளானைக்கு 3, அப்படி பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையார்
பிள்ளையாருங்கிற வார்த்தையை சொன்ன உடனே அந்த ரூபம் கண்ணுக்கு முன்னாடி நின்னுடும் இல்லையா. விநாயக பெருமான் வினைகளை தீர்க்கக்கூடிய நாயக பெருமான், கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணபதினு சொல்லுவான் இல்லையா. இந்த கணபதிய வேண்டினாலே அவ்வளவு பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயக பெருமானை நினைத்தாலே அந்த காரியங்கள் சட்டுன்னு நடக்குவா. அப்பேற்பட்ட சக்தி கொண்டவர் தான் விநாயகர்னு சொல்லுவார். அதாவது இன்னைக்கு பார்த்து விட்டேல் அப்படின்னு சொன்னால் விநாயகரை வேண்டாத எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. நம்ம எல்லா பூஜைகளிலும் விநாயக பெருமானுக்கு பூஜையை பண்ணிட்டு தான் நம்ம அந்த காரியத்தையே ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த மாதிரி விநாயக பெருமானை நம்ம பார்த்துட்டோம்னா எந்த வகையில் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வச்சுட்டுருக்கோம் இதை பார்க்க போகிறோம். நீங்கள் பிள்ளையார் சொல்லிய போடாமல் எதுவும் ஆரம்பிக்க மாட்டேன் இல்லையா. இன்னொன்று பார்த்துட்டோம்னா இறைவா இந்த காரியங்கள் நடக்கணும், நிறையா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்கேன், நீ தான் காப்பாற்றணும். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற எத்தனை பேருக்கு விநாயகரை வேண்டி இந்த காரியம் நடந்திருக்கு. இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் போகும்போது பிள்ளையாருக்கு காசு ஒழிஞ்சு வைக்கிற வழக்கங்கள் இருக்குது. பிள்ளையாரப்பா இந்த காரியத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மஞ்சள் துணியில் காசு எடுத்து வச்சுருவா சுவாமிக்கு. இன்னும் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்கேனும் ஒரு காரியத்தாக பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போவார். பாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்போ பிள்ளையார் அப்படின்னு சொன்னால் இந்த விநாயக பெருமான் நம்ம வாழ்க்கை கூடியே வந்துட்டுருப்பார். இன்னொன்று நம்மளுடைய ஆலயங்களில் தெய்வ வழிபாட்டில் உலகத்திலேயே அதிகமாக வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னா பிள்ளையார் தான். விநாயக பெருமான் எல்லா நாடுகள்லேயும் இருக்கார். விநாயகருக்கு நிறையா பெயர்கள் உண்டு இல்லையா. நம்ம என்னென்ன வேண்டுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவா. ஒரு குழந்தைய அம்மா எத்தனை வகையில் கூப்பிடுவா, தங்கமேனு கூப்பிடுவா, செல்லமேனு கூப்பிடுவா, என் செல்வமேனு கூப்பிடுவா இல்லையா. அதே போன்று தான் இந்த பிள்ளையாருக்கு பார்த்துட்டோம்னா அத்தனை நாமங்கள் நம்ம கூப்பிடலாம். செல்வத்தை எருளக்கூடிய கணபதி செல்வ கணபதி, அடுத்தது பாருவோம் லக்ஷ்மி கணபதி, அடுத்தது பாரு வித்யா கணபதி படிப்புக்கு, சங்கீதத்துக்கு நர்த்தன கணபதி இருக்கார், சங்கீத கணபதி இருக்கார், அடுத்தது பார்த்துட்டோம்னா மூஷிக வாகனனாக இருந்துட்டு இருக்கார், சக்தி கணபதியாக இருந்துட்டு இருக்கார். ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருக்கோம் சார், நடக்குமா நடக்குமா என்ன கேள்வி. அது நியாயமாக இருந்தால் நடந்தே தீரணுங்கிறது சித்தி கணபதியாக இருந்து அனுகிரகம் பண்ணுறார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் பிள்ளையாருக்கு இருக்கு இல்லையா. அப்போ விநாயக சதுர்த்தி அவ்வளோ பிரசித்தியாக கொண்டாடுவான். நம்ம ஒரு காரியத்துக்காக ஒரு தெய்வத்தை வழிபடுவதுண்டு. ஆனால் அந்த விநாயக சதுர்த்தியாக எல்லா தெய்வங்களும் விநாயகரை வழிபடுவாளாம். அந்த விநாயக சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையார் நம்ம வேண்டுறோம்னா எல்லா தெய்வங்களும் விநாயக பெருமானை வழிபடுவார். இப்போ இந்த விநாயக பெருமானுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. நீங்கள் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் இருப்பார். முக்குருணி கணபதி மதுரையில் பிரம்மாண்டமாக இருப்பார். திருச்செந்தூரில் பார்த்தா விநாயக பெருமான் பிரம்மாண்டமாக இருப்பார். கோவையில் பார்த்துட்டுனா முந்தி விநாயகர் மிக பெருசாக இருப்பார். சித்தி விநாயகரை பார்க்க முடியும், செல்வ கணபதியை பார்க்க முடியும். எந்த இடத்துல பார்த்தாலும் விநாயக பெருமானாக நம்ம கண்ணுக்கு காட்சி அளிப்பார் இல்லையா. குழந்தைகள் கூட அழகாக மண்ணில் பிடிச்சி பிள்ளையாரை நம்ம பூஜை பண்ணுவோம். அதெல்லாம் இந்த மூன்று நாட்களில் நம்ம என்னென்ன பூஜைகள்லாம் பார்க்க போகிறோம். ஆலயங்கள் இருந்தால் சில பிரசித்தி பெற்ற விநாயகர் ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் இந்த விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படும். அதாவது 10 நாட்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியாகப்பட்டது கொண்டாடப்படுவார். இந்த பிள்ளையாருக்கு மஞ்சளில் பிடிச்சி பூஜை பண்ணுவோம். எதற்காக மஞ்சளில் பிடிக்கிறா, அந்த காரியம் மங்களகரமாக ஆரம்பிக்கணும். அவர் பேர் ஹரித்ரா கணபதி என்று பெயர். என்ன கணபதி, ஹரித்ரா கணபதி என்று பெயர். அப்படி மஞ்சளில் பிடிச்சி அந்த மஞ்சளில் பிடிக்கக்கூடிய பிள்ளையார் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சில பேர் அழகாக அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்சுருக்கு. அந்த மஞ்சளில் பிடிக்க வைக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சந்திர குங்குமம், அதே மாதிரி அருகம்புல் வைப்பா. இப்படி அழகாக பூஜைகளை ஆரம்பித்து பண்ணுற வழக்கங்கள் இருக்கு. கொடியேற்றத்துடன் கணபதி ஹோமத்துடன் சில பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் இந்த வழிபாட்டு முறைகளை பண்ணுறதுண்டு. இதுதான் பிள்ளையார் சதுர்த்தியோடைய விசேஷம். சரி, அப்போது இந்த பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கிறார். நித்திய அபிஷேகம் பண்ணுவா, டெய்லி அபிஷேகங்கள் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். டெய்லி கட்டளக்காரெல்லாம் வருவா, பிள்ளையாரை வேண்டிப்பா.
டெய்லி அபிஷேகம் பண்ணி ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். அந்த அலங்காரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு ஆன்மீகத்தை கொள்ள நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளையாருக்கு செய்யக்கூடிய அலங்காரங்கள், அந்த அலங்காரத்தின் விசேஷங்கள், அபிஷேகங்கள், அபிஷேகத்தின் சிறப்புகள் பற்றி நாளை பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார். ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.